அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் இந்த முகநூல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமிதம் கொள்ளும் நான் என்று மங்கள இந்த பேஸ்புக் பக்கம் வரக்கூடாது இந்த பேஸ்புக் வீடியோ போடக்கூடாது இந்த பேஸ்புக் பக்கத்தில் எந்தவித சாகாசமே வச்சுக்கொள்ள கூடாது என்று அந்த ஒரு அந்த ஒரு தூர நோக்குல தான் இவ்வளோ காலமும் இருக்க இந்த நிமிஷமும் இருந்து கொண்டிருக்கேன் தவிக்க முடியாத ஒரு சில காரணங்களும் சகிக்க முடியாத ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்க முடியாது என்கின்ற ஒரே ஒரே காரணத்துக்காகத்தான் இந்த வீடியோ பதிவு செய்யப்படுது பதினோரு பேர் பார்த்து கொண்டிருக்கிறீங்க இருக்கிறீங்க இன்னும் வருவீங்கன்னு தெரியும் எனக்கு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஒரு கண்ணாடி போட்ட ஒரு வயசு போன ஒரு மனுஷு தமிழ் ம அதாவது மலையகத்தை சேர்ந்த ஒரு தமிழ் ஒரு தாய் ஒன்றும் தாய் என்று சொல்வதில் எவரும் வெக்கப்பட ஏன்னா அந்த அந்த அம்மா வந்து குவைத்தில் இருக்கிறாங்க நினைக்கிறேன் இப்போ அவங்கள அவங்க தவறான ஒரு வார்த்தை பிரயோகத்தை பிரயோகித்து ஒட்டுமொத்த முஸ்லீம்களையும் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் அந்த மார்க்கத்தையும் இழிவாக பேசியிருக்காங்கன்னு சொல்லி நேற்று நேற்றைய தினமெல்லாம் நீங்கள் பரவாயில்ல இதை பார்த்துருப்பீங்க இந்த முகநூல் பக்கத்தில் இதில் நடந்த விஷயத்த சொல்கிறோம் மடிவாக கேட்டுக்கொள்ளுங்கள் தயவு செய்து யாரும் இதை தவறாக நினைக்காதீங்க யாரும் எகெயின்ஸ்டுக்கு இல்லை இந்த அம்மா என்ன நடந்துன்ற விளக்கத்தை நான் சொல்கிறோம் கொஞ்சம் கேட்டுக்கொள்ளுங்கள் இதில் முழுமையான விஷயத்தை கேட்டுக்கொள்ளணும் மடிவா அதாவது இந்த அம்மா வெளியில் இருக்கிறாங்க இந்த அம்மா வேலைக்கு கொண்டு போட்ட ஒரு இடத்துல இந்த அம்மாவோட இருநூற்றி ஐம்பது டினார் ஒரு மாதம் அந்த வீட்டில் கிளீன் பண்ணி டாய்லெட் கழுவி சமைச்சி கூட்டி பெருக்கிற காசு இருநூற்றி ஐம்பது டினார் நாட்டு காசு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சத்துக்கிட்டே வரும் அந்த அம்மாவோட காசை வந்து இந்த வேலையை கொண்டு போட்ட ஒரு கபோதி முகம்மட் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு கபோதி காசை அடிச்சுட்டு ஓடிட்டான் இந்த அம்மாவும் நர் ரோட்டில் இந்த ஒன்று ஓடிட்டான் அப்போ ஒரு மாதம் தன்னை பிள்ளைக்கு காசு அனுப்பணும் வீட்டுக்கு காசு அனுப்பணும் தன்னுக்கு தேவை ஒரு தூக்கு தூர நோக்கில் தான் எல்லாரும் இங்கே உழைக்கிறேன் அப்போ அந்த அம்மா அந்த ஒரு ஆதங்கத்தில் யார்கிட்ட போய் என்னிட்ட சொல்ற அந்த ஒரு ஆதங்கத்தில் என்ன செஞ்சிட்டாங்க தவறான முறையில் பேசிட்டாங்க டிக்டோக்கில் வீடியோ கொண்டு வச்சு அந்த அம்மா பேசிட்டாங்க இதுக்கு அவங்களுக்கு கிட்டத்தட்ட எத்தனை வயது வரும் நாற்பத்தஞ்சு நாற்பத்தேழு வயசு வரும் ஒரு வயது முதிக்கக்கூடிய நாற்பத்தேழு வயது மதிக்கக்கூடிய ஒரு அம்மா தாய் ஒரு தாய் ஸ்தானத்தில் மதிக்கப்படக்கூடியவங்க தான் அவங்க அப்போ அவங்க அப்படி பண்ணித்தாங்கன்றதுக்காக உடனே இந்த வீடியோ அவங்க டிக்டோக்கில் வந்து வீடியோ போட்டு ஏசிட்டு திட்டித்து கிடந்தாங்க அப்போ உடனே நான் என்ன பண்ணேன் எனக்கு ஒரு சகோதரம் வந்த சொன்னார் இப்படி எப்படி அமர்ராஜ் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது தயவு செய்து இந்த அம்மாட்ட நம்பர் எடுத்து அம்மாவை கொஞ்சம் கதைப்பம் வாங்கன்னு சொல்லி அப்போ உடனே நான் என்ன செய்கிறேன் அவட நம்பரை தேடி எடுத்து அவங்க குரூப் போட்டு வாட்ஸ்அப் குரூப்புக்கு அவங்க எடுத்து உடனே அந்த அம்மா அந்த வீடியோவாலைங்க இது இப்படி இல்லை இப்படி தான் அவனோட நம்பரை கொண்டு தான் நாங்கள் செஞ்சு தாரோம் எங்கள் கோவத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாறும் சவுதியில் இருக்கக்கூடியவங்க இருக்க எல்லாம் சேர்ந்து நாங்கள் பேசி வீடியோவை அழிக்க வச்சு போட்டு போட்ட வீடியோவுக்கு ஒரு மன்னிப்பு வீடியோ போடுங்கன்னு சொல்லி மன்னிப்பு வீடியோவும் அந்த அம்மா அப்டேட் பண்ணிக்க அவட ஐடியில் ஐடியில் அவ அதையும் பண்ணிருக்கான் அப்போ அப்படி இருக்கக்குள்ள இந்த விஷயத்தில் அடி நுனி தெரியாத சில கடும்போக்கு சிந்தனையுடைய சிலர் இந்த டிக்டோக்குலேயும் மூத்த காட்ட மாட்டாங்க இந்த ஃபேஸ்புக்லேயும் மூத்த காட்ட மாட்டாங்க வீடியோ கால் அடித்தாலும் மூத்த காட்ட மாட்டாங்க ஆனால் நாங்கள் இஸ்லாமியர் நாங்கள் முஸ்லீம் நாங்கள் தவறுகள் செய்யறல்ல தவறுகளுக்கும் பாவங்களுக்கும் மத்தியில் படைக்கப்பட்டவன் மனிதன் என்கின்ற அந்த ஒரு வியாக்கியானம் இஸ்லாத்தில் பரவலாக சொல்லப்படுது ஒவ்வொரு மார்க்கத்துலேயும் சொல்லப்படுது அப்போ ஒரு வயது முதிர்ந்த அம்மா தவறாக பேசி ஒரு வீடியோ போடுறதுக்கு பிறகும் இந்த பேஸ்புக்கில் கொண்டு அந்த விஷயத்தை டிக்டோக்கில் நடக்கிற பிரச்சனையை பேஸ்புக்கு கொண்டு போட்ட இந்த கபோதிக்கான தானே இவெல்லாம் இன பிறவிகள் உங்கள் அம்மா இருக்குது மாப்பிள்ளை தேவைன்னு சொன்னால் அதுக்கு வேற வழி இருக்குது உங்கள் தங்கச்சிமா இருக்குது உங்கள் தாத்தாமா இருக்குது இல்லை உங்களோட பக்கத்தோட்டுக்காரருக்கு மாப்பிள்ள தேவைன்னு சொன்னால் வேற வழியில் போங்க நீங்கள் சரியான சரியாக நடுநிலையா பேசக்கூடிய நீங்க நடுநிலையா இந்த சிந்திக்கக்கூடிய நீங்க நடுநிலையா நீங்கள் இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கணும்னு நினைச்சு நீங்கள் என்ன செய்வீங்க அந்த அம்மாவுக்கு எவன் காசு கொடுக்கணுமோ அவனோட போட்டோயும் எடுத்து அவனோட நம்பரையும் எடுத்து இந்த நாய் செஞ்சதால இந்த வயது போன இந்த கிழட்டு மனுஷி செஞ்சிருக்கலாம் நீங்க இந்த கிளட்டு கிழவி இப்படி இஸ்லாத்துக்கு பேசுறா என்று போட்டிருந்தா இது ஒரு வகையில் நியாயம் நான் வந்து தொண்டர்கள கத்த வேண்டி தேவை நான் கேட்க இந்த தமிழன் இந்துக்கள் என்று சொன்ன உங்களுக்கு காதுக்கு போட்ட செருப்பா ஏடா நீங்க செய்கிறதெல்லாம் நீங்க விடிய விடிய படியில் அடிக்கிற விடிஞ்செலும்பி சலாசனே போய் தொழுது வந்து இங்க வியாக்கி நான் கேட்கிறேன் எத்தனை பேர் இருக்கீங்க இப்படி தெரியுமா விடிய விடிய கஞ்சாவில் அடிக்கிற கேஜியில காலையில் எலும்பி அஸ்லாம் வலைக்கு ரெண்டு போறீங்க இது இது சரியாது இது சரியாது அந்த அம்மா வெளிப்படைய கோபத்தில் ஒரு ஆதங்கத்தில் பேசுறான் அது பிள்ளைன்னு சொன்னா அப்ப நீங்க கஞ்சா அடிச்சது காலில் பள்ளிக்கு போறேன் அது சரியா சரியா கேக்கு இது சரியானு கேக்கு நான் உங்களை முகத்தை காட்டுறதுக்கே உங்களுக்கு துப்பு இல்லை முகத்தை காட்டுனா கிழிச்சு போட்டுவான போட்டுன்ற அந்த ஒரு தூரம் நோக்கி இருக்குது அந்த பயம் இருக்குது இதுக்குள்ள வந்து அங்க இருக்கிற பிரச்சனை ஒனிஞ்சதுக்கு போட்டு எழுதுறேன் இப்படி 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 உங்க உம்மாடுற சாமான்ண்ட பரப்பளவையும் எழுது எல்லாமே பார்வம் பூர்வம் ஏறி ஓத்து போட்டு போறதுக்கு தேவையாடுற மகள் அந்த அம்மாவோட வயசுக்கும் அந்த அம்மாவுக்கு ஒரு மன்னிப்பு கொடுப்போம் என்று சொல்ற அந்த ஒரு தூர நேக்கம் உங்களுக்கு வருது இங்கே வந்துருந்து போட்டு எழுதி கிழிச்சிட்டு கிடக்கீங்க இது சரியா நீங்க செய்கிறேன் தெ தெரியாமல் கேட்க நீங்கள் செய்கிற சரியா இதில் பார்த்துருக்கிறேன் நீங்களே சொல்லுங்களேன் அந்த அம்மா செஞ்சது பிழை மகா பிழை அந்த அம்மா கிட்ட பேசி அந்த அம்மாவை மன்னிப்பு கேட்க வைச்சது நாங்கள் சரி மன்னிப்பு மன்னிப்பு வீடியோ போட்டாச்சு இனி அந்த அம்மாவோட வீ அந்த அம்மாவோட பிரச்சனையை நாங்கள் பார்த்து முடிப்போம் இல்லை காசு கொடுக்கணுமோ அதை வாங்கி கொடுப்போம் என்று நாங்கள் ஒரு முடிவு எடுத்தது நாங்கள் அங்கே இருக்கோமா இங்கே அந்த அம்மாவோட வீடியோ தீ போட்டு போலீஸில் அரெஸ்ட் பண்ண வரைக்கும் அப்போ இந்த கஞ்சா குடிக்கையில இது இதாரு சொல்லிவிட்டார் இந்த வடிசாரையன் குடிக்கையில் இதாரு சொல்கிறேன் போலீஸில் அப்போ இதெல்லாம் அந்த மார்க்கத்துக்கு மார்க்கத்துக்கு எதிரான செயலே அல்ல அந்த அம்மா வாயால் பேசினது மட்டும்தான் மார்க்கத்துக்கு எதிரான செயலா என்னடா உங்களுக்கு ஒரு நியாதி உங்க உம்மாவுக்கு ஒரு நியாயம் உங்க தாத்தாவுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயம் மற்றவங்களுக்கு ஒரு நியாயமா இப்படித்தான் மார்க்கு சொல்றது தான் அவங்க தாய் பண்ண வளர்ப்பா நீங்க சரியான ஆம்பளை சரியா நீங்க மார்க்கத்தை விசுவாசிக்கிற நீங்கன்னு சொன்னா சரியான முறைக்கு அந்த அம்மாக்கு எவன் காசி கொடுக்கணுமோ அந்த அம்மாக்கு எவன் காசி கொடுத்து காசை பறிச்சுட்டு ஓடுனானோ அவன்கிட்ட போட்டு அவன்கிட்ட போன் நம்பர் இந்த அம்மா போட்டு வீடியோவையும் போட்டு நீங்கள் அழுகரிக்கலாம் அது ஒரு வகையில் நியாயம் உ மேலே ஏற்றுக்கொள்ள வேண்டிய நியாயம் நீங்கள் உங்களை மா உங்களோட இனத்துக்குள்ளேயும் உங்கள் மார்க்கத்துக்குள்ளேயும் ஆ செய்கிறவன் எல்லாத்தையும் செய்வானுங்க முழு பூஜைங்க சோத்துக்குள்ளே போய்க்கா நீங்கள் புதைப்பீங்களாம் நாங்கள் அதை பார்த்து திருப்பிவான் பேர் எழுமை அப்படியா இது எந்த வகையில் நியாயம் பண்ணி கேட்கணும் இந்த 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 கடும்போக்கு தான் கிழக்கு மாகாணம் உட்பட வடக்கு மாகாணத்து கிழக்கு மாகாணத்தில் வடக்க விடுங்க இதுவரைக்கும் எந்த ஒரு அமைச்சும் கொடுக்காம புறக்கணிக்கப்பட்ட ஒரு இனமாக ஒரு மாகாணமாக புறக்கணிக்கப்பட்ட ஒரு மாகாணமாக இந்த பெரும்பான்மை சிங்களம் எங்களை தள்ளி வச்சிருக்கேன்னு சொன்ன காரணம் இந்த ஒற்றுமை இல்லாததான் இந்துக்கள் நினைக்கிற நாங்கள் தான் பெருசெண்டு முஸ்லீம்கள் நினைக்கிற நாங்கள் தான் பெருசெண்டு இந்துக்கள் நினைக்கிற எங்கட மானம் தான் இந்த கிழக்கு மாகாணம் முஸ்லீம்கள் நினைக்கிறேன் எங்கட மாகாணம் தான் இந்த மா பணியாரத்துக்கு செத்தா எல்லாரும் தூக்கிது போக வேண்டியா இந்த செருப்பு இருக்குது இந்த செருப்பு பிஞ்சி தண்ணி சொன்னால் எங்கட வீட்டிலே இல்லையே சரி சரி ஒரு ஓரத்தில் கொண்டு போட்டுருவோம் இடம் கொடுப்போம் பாலா போன இந்த உடம்புல இருக்கிற உயிர் போக முன்னாடி கேவலம் ஒரு நாள் கூட வீட்டில் வச்சுக்க மாட்டோம் தூக்கொண்டு புதைச்சி போட்டு வேலையை பார்ப்போம் இதான் உலகம் அந்த வாட்டாவுக்கு இருக்கிற மதிப்பு இந்த இந்த உடம்புல இருக்கிற உயிர் போனால் அதுக்கு கூட கிடையாது அப்படி இருக்கிற உலகம் அது அப்படி இருக்கக்குள்ள இங்கே நான் பெரியவன் நீ பெரியவன் சூத்து பெருச்சி உங்க அம்மா இருற சாமான் பெரியன்னு ஓ வாய்க்குள்ள என்ன விழாம இருக்குது தேடி ஆடுற மக்கள் மரியாதையாக சொல்றேன் அந்த அம்மாவுக்கு எதிராக வீடியோ எவன் போட்டிருக்கீங்களோ அவனவன் பேசுக்குள்ள தூக்குங்க நீங்கள் தூக்காத பட்சத்தில் திரும்ப தூக்க வைப்பேன் நான் பிள்ளைங்களா எவனவன் போட்டிக்கான அவனவன்டைய ஸ்கிரீன்ஷாட் அவ்வளோ இருக்குது தூக்க வைப்பேன் தேவடி மகால் அழிச்சு போட்டு வேலையை